ஹாய், குட் மார்னிங். இது வந்து கொரோனா வைரஸ் அவேர்னஸ் வீடியோ கிடையாது. மத்திய அரசும் மாநில அரசும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு, அதனால நம்ம எல்லாமே லாக்டவுனில் இருக்கோம், வீட்லேயே இருக்கோம். நம்ம ஃபோனை திறந்தா உடனே கொரோனா வைரஸ் சம்மந்தமான மெசேஜ், ஃபார்வேர்ட்ஸ், அப்புறம் நம்ம மற்றவங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒப்சஷன் இது கூடவே கூடாது. இந்த மாதிரி ஒப்சஷன் வந்து ஒரு டிப்ரெஷனுக்கு வழிவகுத்துரும். சி, கொரோனா வைரஸ் அதை நாங்கள் பார்த்துக்கிறோம், டாக்டர்ஸ், ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ், போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அண்ட் அதர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், இவங்க எல்லாமே இதில் இன்வால்வ் ஆகி முனைப்போடு வந்து பணிபுரிஞ்சிட்டு வர்றாங்க. அதனால் நீங்கள் வந்து வீட்லேயே இருந்து சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி பர்சனல் ஹைஜீனை ஒழுங்காக வச்சுருந்தா இந்த கோவிட் 19 வைரஸ் ஓடியே போயிடும். பி ஹாப்பி, டோன்ட் கெட் டென்ஸ்ட், நோ ஸ்ட்ரெஸ். இதில் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க ஒரே ஸ்ட்ரெஸ், வீட்டில் எப்படி முடங்கி கிடக்கிறது அப்படிங்கிறது. இந்த வீட்டில் இருக்கிறது வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த லாக்டவுன் முடிஞ்சிட்டு நம்ம நார்மல் டியூட்டிக்கு போகிறப்போ இந்த பீரியட் நினச்சி பார்த்துக்கப்போ, ஓ வாட் அ கோல்டன் பீரியட், இன்னும் நம்ம நிறைய என்ஜாய் பண்ணிருக்கலாமே அப்படின்னு நினச்சிருப்பீங்க. திஸ் இஸ் தி டைம் ஆஃப் ஷேரிங் அண்ட் கேரிங். நம்முடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இருக்கிறது, அவங்களுக்கு கூட உட்கார்ந்து சாப்பிட்றது, பேசுறது, ஒய்ஃபுக்கு வந்து அசிஸ்ட் பண்ணுறது, குக்கிங், நம்மளே யூடியூப்பை பார்த்து குக்கிங் பண்ணலாம். இப்போ தான் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஹவுஸ் ஒய்ஃப், ஹோம் மேக்கரோட ரெஸ்பான்சிபிலிட்டி, கடமை, அவங்களுடைய தியாக உணர்ச்சி. பெண்களை பாராட்டுவோம். அதே போல் யங்ஸ்டர்ஸ் எப்படி டைம் பாஸ் பண்ணுறதுன்னு நினைப்பீங்க. நோ எக்ஸசைஸ். ஆக்சுவலாக நீங்கள் ஹெல்த் எக்ஸ்பர்ட்ஸை கேட்டிங்கன்னா வருஷத்தில் ஒரு 2 to 3 weeks வந்து வித்தவுட் எனி எக்ஸசைஸ் அந்த பாடிக்கு வந்து நம்ம ரெஸ்ட் கொடுக்கணும். ஸோ டோன்ட் பாதர் அபவுட் எனி எக்ஸசைஸ். நம்ம எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணுறவங்களுக்கு வந்து அந்த மசில் மெமரின்னு இருக்கும், உடனே நம்ம ரெஸ்யூம் பண்ண உடனே நம்ம நார்மலாக வந்துடலாம். அதனால் டோன்ட் பாதர். சி தி நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் ப்ரைம் டைம், ஹாட் ஸ்டார், அப்புறம் டிவி சேனல்ஸ், இதில் நிறைய டாக்குமெண்ட்ரி மூவிஸ் இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அப்புறம் ஹாபீஸை வந்து பர்சியூ பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, குரூப் ஸ்டடி ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து குரூப் ஸ்டடி, தெர் ஆர் சோ மெனி ஆப்ஸ் ஆர் தெர், ஜூம் இந்த மாதிரிலாம், அதில் வந்து 10 பேர் கூட அப்படியே வந்து ஆன்லைனில் வீடியோலேயே வந்து நீங்கள் வந்து குரூப் ஸ்டடி பண்ணலாம். யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களும் வந்து குரூப் ஸ்டடி பண்ணலாம். இது மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ப்ளீஸ் கோஆப்ரேட். அது இல்லாமல் நோ ஸ்ட்ரெஸ். இந்த கோவிட் வைரஸ் வந்து வில் டேக் கேர் ஆஃப், சயின்டிஸ்ட் ஆர் ஒர்க்கிங் ஹார்ட் டு ஃபைண்ட் க்யூர் ஃபார் திஸ். அதே போல் இந்த கோவிட் வைரஸ் த கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் வில் பாஸ் ஆஃப், திஸ் டூ ஷெல் பாஸ், இதுவும் கடந்து போகும். அதே போல் வீட்டில் இருக்கிற நேரத்தை வந்து நீங்கள் வந்து ஒரு போரிங் டைமாக நினைக்காதீங்க. இது வந்து நீங்கள் பிக் பாஸில் அந்த ரியாலிட்டி ஷோ நடத்துறதை பார்த்துருப்பீங்க. அந்த ரியாலிட்டி ஷோவில் வந்து மற்றவங்க அந்த வீட்டில் இருக்கிறவங்களை கேமரா மூலமாக பார்த்து அப்சர்வ் பண்ணுவாங்க. நம்ம இப்போ இருக்கிற அந்த லாக்டவுன் பீரியட் வந்து ரியல் ஷோ, நம்மளை நாமே அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பீரியட். இதனால் நமக்கு வந்து ஒரு செல்ஃப் அவேர்னஸ், செல்ஃப் டிசிப்ளின், பர்சனல் ஹைஜீன், இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபைன் டியூன் பண்ண முடியும். இதுக்கு நீங்கள் கோஆப்ரேட் பண்ணணும். அதே போல் நானும் ஒரு கிராமத்தில் தான் வந்தேன். கிராமத்தில் இருக்கிற விவசாயிகள், நீங்கள் பசுக்களை பார்த்துக்கொள்ளலாம், உங்களுடைய பயிர்களை பார்த்துக்கொள்ளலாம், உங்களுடைய வேலைகளை நீங்கள் செய்யலாம். ஆனால் சோஷியல் டிஸ்டன்ஸ் சொல்கிறோமே, அந்த சமூக இடைவெளி, ஒரு 6 அடி தள்ளி நின்று நீங்கள் வேலை செஞ்சிட்ருக்கலாம். இதில் ஒன்றும் பிரச்சனையே இல்லை இருக்கின்ற நம்முடைய கிராமத்தினுடைய மக்கள். நிச்சயமாக மத்திய அரசும் மாநில அரசும் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றது. எனவே இந்த லாக்டவுனை ஒரு நீங்கள் ஒரு நல்ல ஒரு நேரமாக கருத வேண்டும். ஒரு டீடாக்ஸ், ஒரு ரீசார்ஜிங், ரெஃப்ரெஷிங். நாங்கள் இருக்கின்றோம். வி வில் ப்ரொடெக்ட் யூ. வி ஆர் ஃபார் யூ. வி கேர் ஃபார் யூ. வெஜ் மற்றும் நான்வெஜ் சமையல் குக்கிங் ரெசிபிகளை தமிழ் குக்கிங் ரெசிபி சேனலில் கண்டு மகிழுங்கள். சேனலை காண கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.